தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நர்சரி பள்ளிகளை திறக்கவும் பொருட்காட்சிகளை நடத்தவும் தமிழக அரசு அனுமதி. 15வது IPL தொடருக்கான மெகா ஏலம். இந்திய வீரர்கள் இஷான் கிஷன் 15.25 கோடிக்கும் ஸ்ரேயா சையர் 12.25 கோடிக்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர். திருத்துறைப்பூண்டி அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 2000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யப்படாததால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. விழுப்புரம் சித்தலிங்க மடத்தில் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். தங்கள் பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மீண்டும் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. வேதாரண்யம் பகுதியில் பெய்த மழையால் 10,000 ஹெக்டேரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். மன்னார்குடியில் கனமழையால் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் சாய்ந்ததால் அறுவடை பணிகள் பாதிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட 11 அடையாள அட்டைகளில் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம். மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம். வாக்காளர்களை கவர நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு. சென்னையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெறும். மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தகவல்.